ராஜஸ்தான் பிரதாப்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த நபருடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பெண் கர்ப்பமாக இருக்கிறார். இந்த நிலையில் தனது ஆண் நண்பரை பார்ப்பதற்காக அந்த கர்ப்பிணி சென்றுள்ளார். இதை அறிந்த அவரது கணவர் கர்ப்பிணி மனைவியை தரதரவென்று ரோட்டிலிருந்து வீட்டிற்குள் இழுத்து வந்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கியுள்ளார். பெண்ணின் ஆடைகளை நீக்கி சாலையில் ஊர்வலமாகவும் அழைத்துச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராம்கன்யா சோனி 14 பேருக்கு 7 வருட சிறை தண்டனையும் 3 பெண்களுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக தீர்ப்பளித்துள்ளார்.